ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் ஹர்ஷாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து யானி பாப்பாவோட 9th பர்த்டே. ஸோ இன்றைக்கி எங்களோட டே எப்படி போச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்னிங் ஒரு 4:35 எழுந்திரிச்சு அழுக ஆரம்பிச்சிட்டனால நான் ஃபீட் பண்ணிவிட்டு ஹர்ஷா சமாதானப்படுத்துறதுக்குள்ளே தூங்கிட்டா. ஸோ 6:00 வரைக்கும் தூங்குவான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நாங்கள் வெளியே போயிட்டு எங்கள் வேலையெல்லாம் பார்க்க போயிட்டோம். இது வந்து இந்த ரோபோ வேக்குன்னு சொல்லிட்டு இந்த ரோபோ வேக்யூம் கிளீனருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாப்பா இருக்கிற வீட்டில் சாப்பாடு துடைக்கிறதுக்கு, விழுகிறதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இது உங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் குளிச்சுட்டு பூஜை ரூம் வேலைலாம் இருக்குன்றனால ஹர்ஷா வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறாரு. எங்களுக்கு வந்து இட்லி வேக வச்சுட்டு அதில் வந்து மசாலா இட்லி இருக்குல்ல, இட்லி உப்புமாவே கொஞ்சம் வேரியேஷனாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, அது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெறும் கீ ரைஸும் பம்ப்கின் அண்ட் பீட்ரூட்டை வந்து நல்லா வேக வச்சு கொடுத்துருவோம். இங்கே கேமராவில் அவளை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஜென்ரலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அவளுக்கும் எதாவது டிஃபன் ஐட்டம் தான் பண்ணுவோம். பட் இன்றைக்கி வந்து கீ ரைஸ் கொடுத்துடலாம், பிகாஸ் லஞ்சுக்கு வந்துட்டு மில்லட் அந்த மாதிரி கொடுக்குறோன்னால காலையில் கொஞ்சம் ரைஸ் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வெஜிடபிள்ஸும் அவளுக்கு சாதமும் வேக போட்டாச்சு. வெளியே இருந்து எங்களோட A2 மில்க் பேக்கெட் இருக்கும், அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த மசாலா இட்லி சொன்னால அது அதோடய ரெசிபி சொல்கிறேன். ஒரு பேனில் வந்து எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சோண்டு கடுகு, அப்புறமா கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்து, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு க்யூமின் சீட்ஸுங்க, அப்புறமா பச்சை மிளகா ஒன்று, காஞ்ச மிளகாய், அப்புறமா வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு ஒரு 1 or 2 minutes வந்து நல்லா இது வந்து பொரியட்டும். அதுக்கப்புறமா சாப் பண்ண கார்லிக்கு உள்ளே சேர்த்துடணும். கார்லிக்கும் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்லூசன்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கணுங்க. இந்த வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணுற டைம்லேயே கொஞ்சம் சால்ட் போடலாம் அது வேகிறதுக்கு, பட் நீங்கள் மசாலா போடும்போது போடுறீங்கன்னா கூட ஓகே தான். இதில் வந்து மசாலா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி, அப்புறமா 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா என்கிட்ட ஸ்வீட் சில்லி சாஸ் இருந்தது, ஸோ அதுவும் சேர்த்துட்டோம். அப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்கிற இட்லியையும் உள்ள சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். செம்ம ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. அப்புறமா சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நம்மளோட இட்லி பொடி இருக்குல்ல அதையும் வந்து சேர்த்துக்கணும். கடைசியில் வந்து பார்ஸ்லி போட்டோம் நாங்கள், ஏன்னா எங்ககிட்ட வந்து கொத்தமல்லி இல்லை அப்படிங்கிறனால. ஸோ உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் அது போடுங்க, இல்லை அது போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ யானி பாப்பா தூங்கிறதுக்குள்ளே நாங்கள் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்துட்டே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷா வந்து லேஸ் பேக்கெட் சாப்பிட போகிறேன் அப்படின்னாரு. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா பாப்பா வந்து எழுந்துட்டு அழலாம் மாட்டா. ஸோ நான் போய் ஃபீட் பண்ண போயிடுவேன். அந்த டைமில் ஹர்ஷா வந்து எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்டாருங்க. ஸோ இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. ஸோ பாப்பாவுக்கு வந்து அவளோட ஃபீடிங் சேரில் உட்கார வச்சுட்டு அவளுக்கு வந்து அந்த நெய் சாதமும் வெஜிடபிள்ஸும் கொடுத்துருவோம். ஸோ இது கொடுக்குற டைமில் ஏதாவது ரைம்ஸ் ப்ளே பண்ணுவோம் அலெக்ஸாவில், அப்புறமா அவளோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து பேபிஸோடு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள என்கேஜாக வச்சுட்டா நம்ம வந்து ஃபோனோ டிவியோ காட்டி ஊட்ட வேண்டாம். ஸோ இப்போது 9 months தான் வந்து ஸ்லோவாக நிற்க ஆரம்பித்தா, அதனால் நிற்க வச்சு அவளுக்கு என்டர்டெயின் பண்ணி ஊட்டி விட்டுட்டோம். அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து க்ளீன் பண்ணும், மேலே வாட்டர் டாப் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஹர்ஷா பண்ணிகிட்டு இருந்தார். ஃபிஷ் டேங்க் வந்து பாப்பா வந்ததுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஸோ வீக்லி ஒன்ஸ் தண்ணி மாற்றிட்டு டாப் அப் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாப்பா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு 1 hour கழிச்சுட்டு அவளை குளிப்பாட்டிட்டோம். குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு திருப்பி தூங்க போயிடுவாள். தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவளுக்கு லஞ்ச் கொடுக்கணும். ஸோ நான் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அவளை தூங்க வச்சுட்டோம்.
மீன்வைல் வந்து நான் இப்போலாம் வந்து இஞ்சி டீ குடிக்கிறேன். அதாவது பால் டிகாஷன்லாம் இல்லாமல் வெறும் தண்ணியில் வந்து இஞ்சியும் மஞ்சத்தூளும் போட்டு டீ மாதிரி தேன் போட்டு குடிச்சிருவேன். ஸோ அது பண்ணிட்டேன். அப்புறமா பாப்பாவுக்கு லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி சிம்பிளாக வந்து வெஜிடபிள்ஸு, அப்புறமா வந்து மில்லட் சாதம், அதாவது சாமை அரிசி இருக்குல்ல, அது 2 டேபிள்ஸ்பூன், பருப்பு பாசி பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 2 துண்டு சிக்கனும் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நான்வெஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பாப்பாவுக்கு. ஸோ அதையும் வந்து நல்லா பழைய வேக வச்சுட்டு அந்த ரோபோ ஷெஃப்பில் போட்டுருவோம், அதுவே குக் ஆகி வந்துடும். ஸோ அன்றைக்கி கெஸ்ட்ஸ் எல்லாம் வராங்கன்றனால நான் ஒரு பக்கம் வந்து வீடை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இந்த சைடு வந்து என்னோடய டீயும் ரெடி ஆகிடுச்சு. பாப்பா எந்திருக்கிற டைம் வந்துருச்சு, ஒரு 1.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மீன்வைல் எங்கள் மாடியிலேருந்து கீழே பார்த்தா அந்த மெட்ரோ வேலை நடக்குது இல்லையா, ஸோ அங்கே டிராஃபிக் வர்றது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ யாழினி பாப்பா வந்து அரௌண்ட் 12:30 எழுந்திரிச்சா, அவளுக்கு வந்து ஃபீட்லாம் பண்ணிவிட்டு வெளியே லஞ்சுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ நாங்கள் பண்ணோம் இல்லையா அந்த சிக்கன் பருப்பு சாதம், அதுதான் வந்து லஞ்சு கொடுத்தோம். அவள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறா இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போது. ஸோ எங்களுக்கு வந்து கெஸ்ட் வராங்கன்னு சொன்னா இல்லையா, ஸோ கீழே அம்மா வந்து சிக்கன் லெக்கும் சிக்கன் பிரியாணியும் செஞ்சு அமைச்சாங்க. அம்மா நாங்கள் வந்து கார்ன் வேக வச்சுக்கிட்டோம், ரசம் சாதம் வச்சுக்கிட்டோம், இதுதான் வந்து எங்களோட லஞ்ச். அப்புறமா ஆப்பிளும் கட் பண்ணிக்கிட்டோம். ஸோ கெஸ்ட்ஸ் எல்லாம் வந்து போனதுக்கப்புறமா பாப்பாவும் நல்லா அவங்களோட விளாட்னா. ஸோ இன்றைக்கி 9th பர்த்டே அப்படிங்கிறனால அந்த மேட்டில் வச்சு ஃபோட்டோ எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மேட்டில் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அவளோட விளையாடிட்டு, அப்புறமா இன்றைக்கி இவளுக்கான ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சுருந்தோம் 9th பர்த்டேக்கு, ஒரு குட்டி ஃப்ராக் மாதிரி. ஸோ அதையும் போட்டு விட்டுட்டு அவளை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருந்தோம். செம்ம க்யூட்டாக இருந்தது அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு. இந்த ட்ரெஸ்ஸு நாங்கள் வந்து அமேசானில் தாங்க வாங்கினேன், இதோட லிங்க் வந்து நான் கீழே போடுறேன். ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு ஈவினிங்காக எங்கள் ஃப்ளாட்டில் கீழே வந்து நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க, பிவிஆர் சினிமாஸ்லேருந்து ஸ்நாக்ஸ், அப்புறமா வந்து அந்த 90s கிட்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, பேப்பர் மிட்டாய் மாதிரி, அப்புறமா அந்த சிகரெட் மாதிரி அந்த மாதிரி ஷாப்ஸ் இருந்தது, அப்புறமா ஒரு குட்டி பொம்மை ஷாப்ஸும் இருந்ததுங்க. ஸோ அங்கே போயிட்டு சும்மா பார்த்துட்டு யாழினி பாப்பாவுக்கு டாய்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் குளிராக இருந்தது கீழே, அதனால் அவளுக்கு வந்து அந்த மஃப்ளர் போட்டுவிட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் ஜுவல்லரி ஷாப்ஸ் இருந்தது, அப்புறமா வந்து பென்சில் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் இருந்தது. ஸோ எங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டு மாடிக்கு வந்துட்டோம். ஸோ பாப்பா வந்து ஒரு 3rd நாப் எடுப்பாள், ஒரு குட்டி நாப்பு. ஸோ அவளை தூங்க வச்சுட்டு இந்த பொம்மையெல்லாம் வச்சு நாங்கள் வெளியே எடுத்து பார்த்துட்ருந்தோம். இந்த ட்ரெயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளே வந்து லைட் வர மாதிரி. அப்புறம் ஒரு குட்டி ஷார்ப்னர், பர்கர் ஷேப்டு ஒரு ஷார்ப்னர் ஒன்று வாங்கினோம். அப்புறமா வந்து ஒரு பென்சில் பாக்ஸ் வந்து, கார் ஷேப் பென்சில் பாக்ஸ். அண்ட் இது வந்து ஒரு ரைட்டிங் பேடுங்க, இதில் வந்து நம்ம எழுதிட்டு கீழே லாக் போட்டுக்கலாம், லாக் போட்டால் நம்ம எழுதுனது அழியாது. ஸோ இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து வந்து 9th பர்த்டேக்கு இவளுக்கு கப் கேக் வாங்கிட்டோங்க, தியோப்ரோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் சாஞ்சு வந்திருந்தது, பட் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கேக் வெட்டிட்டோம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம். கடைசியாக அவளுக்கு வந்து டின்னரும் கொடுத்துட்டோம், ப்ராக்லி வேக வச்சு கொடுத்தோம், அதுக்கப்புறமா வந்து கோதுமை தோசையும் கொடுத்துட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவளுக்கு வாங்கின பொம்மையை வந்து அவங்கக்கிட்ட விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தோம். யாழி பாப்பா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பொறுமையாக 7.5-8 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஸ்லோவாக தவள ஆரம்பித்தா. ஸோ நிறையா பேர் கேட்பாங்க, என்ன இன்னும் நடக்கலையா, 8 மாதத்தில் நடக்கணும், 9 மாதத்தில் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அதெல்லாம் மைண்டில் எடுத்துக்கிறதே இல்லைங்க, எல்லா பேபியும் டிஃப்ரெண்ட் தான். ஆஸ் லாங் ஆஸ் நம்ம பேபிஸ் ஹெல்தி அண்ட் ஹாப்பி, நம்ம மற்றவங்க யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதை வந்து மைண்டில் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு தான் கஷ்டம். ஸோ எப்படியோ வாழ்க்கை ஃபுல்லாக அவள் வந்து நடக்க தான் போகிறா, அது கொஞ்சம் லேட்டாக நடந்தால் ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இவளோட பொம்மையெல்லாம் வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தேன். நான் சொன்னேன்ல அந்த பர்கர் ஷேப்ட் ஒரு
ஷார்ப்னரும் பர்கர் ஷேப்பில் ஒரு லஞ்ச் பாக்ஸும் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரெண்டுத்தையும் நான் பக்கத்து பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து அந்த ஷார்ப்னருங்க. அந்த ஷார்ப்னர் லஞ்ச் பாக்ஸ் டைப்லேயே இருக்குது. அது ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியும் ஐஸ்கிரீம் மாதிரியும் இரேசர் கொடுத்துருந்தாங்க. செம்ம க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் இது பக்கத்தில் இருக்கிறது தான் அந்த லஞ்ச் பாக்ஸு. இந்த லஞ்ச் பாக்ஸும் ஷார்ப்னரும் அமேசான்லேயும் இருக்குது. இதோட லிங்க்கை வந்து நான் கீழே போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இப்போலாம் வந்து நைட்டு தூங்க வைக்கும்போது பாப்பாவுக்கு வந்து ஸ்டோரி புக்லாம் ரீட் பண்ணிவிட்டு ஒரு 7:30 போல் தூங்க வச்சுருவோம். அண்ட் இப்போ கொஞ்ச நாளாக வந்து இந்த ஸ்லோகம் புக்கு படிக்கும்போது, அவள் அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆட்டம் போட்டாலும் அந்த ஸ்லோகம் புக் படிக்கும்போது அப்படியே சைலண்ட்டாக பாஸ் ஆயிடுவாள். ஸோ அதை தான் அவங்கக்கிட்டேயும் காட்டலான்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கு வந்து புரியுது இப்போ வந்து எது வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருப்பாள். ஸோ ஸ்லோகம்லாம் படித்து முடிச்சுட்டு நான் வந்து பாப்பா வந்து கடைசியாக அந்த ஃபீட் பண்ணிவிட்டு அவளை வந்து தூங்க வச்சுருவேன். அந்த டைமில் ஹர்ஷா வந்து ஹாலில் எல்லா பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் சொன்னால அந்த ரோபோ வேக்குன்ற அந்த வேக்யூம் கிளீனரையும் ஆன் பண்ணி விட்டுட்டு வந்துடுவார். ஸோ இப்படி தாங்க யாழினி பாப்பாவோட 9th month பர்த்டே போச்சு. ஸோ இது வரைக்கும் எங்களோட வீடியோ பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். இந்த சேனல் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.